அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா, மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நிலையில் வாரிய தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ராஜா அவர்களை சந்தித்து நேரடியாக மனு அளித்துள்ளன. அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்த நிலையில் அவர்கள் இப்போது ஒரு மனுவாக, அதாவது வாரிய தலைவர் மற்றும் திராவிட கழகத்தின் இளைய தலைவர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் ராஜா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவர்களிடம் நேரடியாக சென்று மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் என்னென்ன இருக்குன்னு முழுமையாக பார்க்கலாம். அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் அரசு பணியமர்த்த வேண்டும். அதாவது ஒப்பந்த தொழிலாளருக்கு தமிழக மின்சார வாரியத்தில் ஓர் அடையாளம் கண்டு அடையாள அட்டை வழங்க வேண்டும். பணியில் போது விபத்து ஏற்பட்டவர்களுக்கு உயிர் இழந்தவர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிந்து வருகின்ற நிலையில் பல புயல்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் உயிரையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றி வந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கவில்லை. 45 வயது கடந்து விட்டதால் அவர்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது எனவும், மின்வாரிய தொழிற்சங்கத்தினால் எந்த பலனும் கிடைக்கவில்லை எனவும், ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தியுள்ளன. அரசு நேரடியாக தலையிட்டு மின்வாரியமே ஒப்பந்த தொழிலாளர் அவர் வங்கிக் கணக்கில் தினக்கூலி ₹380 வழங்க வேண்டும். அதேபோல் தற்போது தமிழக மின்சார வாரியத்தில் அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை நேரடியாக அடையாளம் கண்டு பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மனு வந்து அந்தந்த எம்எல்ஏ மற்றும் வாரிய தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதை நேரடியாக சென்று கொடுத்துள்ளன. இதுபோல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.